ஜூஸும் வேணும் பொரியலும் வேணும்னு நினைக்கவங்க குழந்தைகளுக்கு ஜூஸ் கொடுக்கணும்னு நினைக்கவே சக்கையை வேஸ்ட் ஆக்காமல் பீட்ரூட்டை நல்லா சீவி, கேரட்டுனாலும் சரிதான் பீட்ரூட்னாலும் சரிதான் நல்லா சீவி அந்த சதையில் கொஞ்சமாக புழிஞ்சிட்டு சதையிலையும் கொஞ்சம் சாறு இருக்கணும். அதுக்கு மீ ஜூஸை எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு சதையை வேஸ்ட் ஆக்காமல் இப்படி பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சதையும் நமக்கு கிடைச்சமா இருக்கும், ஜூஸும் நமக்கு கிடைச்சமா இருக்கும், ரெண்டுமே நமக்கு கிடைச்சமா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சதையில் எப்படியும் கொஞ்சமாக ஜூஸ் இருக்கும், அதனால நம்ம வேஸ்டாக்காண்டாம், இதே மாதிரியே வச்சிடலாம். பொரியல் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.